ஏன்னா சில பேர் வந்து லாக்டவுனில் பால் வீட்டிலே இல்லாமல் வெளிலையும் கடைக்கு போக முடியாமல் உட்காந்துருப்பீங்க நீங்கள். அதனால தான் இப்போ நான் பேப்பர் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறேன். இதுக்கு வந்து வெறும் மூணு ஐட்டம் தான், பேப்பர், அப்புறமா கத்திரிக்கோல், டேப்பு, ஸ்கெட்சு. ஸ்கெட்சு ஏன்னா நம்ம கிரிப்பெலாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி கிரிப்பு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ ஸ்கெட்சு தான் தேவை. சும்மா கோடு வாரி போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கலர் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன், இங்கே போட்டால் போடலாம், இல்லாட்டி தேவையில்லை ஸ்கெட்சு. இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம். இங்கே பாருங்க, என்னோடய பழைய ஸ்கூல் நோட் டேப் யூஸ் ஆகாது, ஏன்னா பேஜ் எல்லாம் சீந்துருச்சு. அதனால் இந்த பேப்பரை வச்சு தான் நான் இப்போ பால் செய்கிறது இப்படின்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மூணு பேஜ் கிழிச்சுக்கலாம், மூணு பேஜ் இல்லாட்டி நாலு பேஜ் கிழிச்சுக்கலாம். பெருசாக வரணும்னா நாலு பேஜ் கிழிச்சுக்கோங்க. கொஞ்சம் இது மாதிரி வேணும்னா நீங்கள் மூணு பேஜ் கிழிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு மூணு பேஜ் மட்டும் கிழிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் மூணு பேஜும் ஒரு லாங் சைஸ் பேஜும் எடுத்துருக்கேன், ஏன்னா அந்த பேப்பரை கவர் பண்ணேன். அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் லார்ஜாக பிச்சா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கசக்கிக்கணும், நல்லா நீங்கள் கசக்கிக்கணும். இந்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா கசக்கிட்டேன், இப்போ ரவுண்ட் சைஸில் ஷேப்பில் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னால ஸ்கெட்சில் கிஃப்ட்டுக்காக கோடு கூட போட்டுக்கலான்ட்டு நான் இப்போ உங்களுக்காக போட்டு காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா சிம்பிளாக தான் ஆரம்பிருக்கேன், ஏன் ஃபிங்கருக்கு அளவு வைக்கிற மாதிரி. நீங்கள் வந்து பேப்பர் வச்சுருந்தாலும் ஒட்டிக்கலாம், இந்த கலர் கூட அடிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்படி தான் ஆரம்பிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டேப்பை வச்சு நல்லா சுற்றிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேப்பர் ரெடி. இதுதான் நான் இப்போ செஞ்சது. நான் வந்து நாலு இதை வச்சு செஞ்சேன், உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய கவரை இது பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் டேப்பை வச்சு நல்லா ஒட்டிக்கிட்டேன். நீங்களே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் டேப்பை ஒட்டும் போது இந்த மாதிரி நிறைய ஒட்டுங்க, ஒரே இடத்துல ரெண்டு வாட்டி ஒட்டுங்க, அப்போ தான் நல்லா பிச்சாகும். இது வந்து நான் மூணே மூணு பேப்பரில் வச்சு செஞ்சது. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பாருங்கண்ணா என் சைஸ் டிஃப்ரெண்ட்டு சின்னதாக தான் இருக்குது பாருங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் பிச்சாகும். இது மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன். இந்த பால் எப்படி பிச்சாகுதுன்னு நீங்களே பாருங்கள், நல்லா சவுண்டு வருது. இது மாதிரி நீங்கள் பால் செய்யலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லெக் ஸ்பின் எப்படி போடுறதுன்னு சொல்லி தர போகிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ப்ரெஸ் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அனுப்பிடுங்க. நான் எப்பப்போலாம் வீடியோ போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.